மன்னர்களை அவமதிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சுல்தான்களுக்கு எதிராக பேசுவதில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். அதாவது மோடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், என்னன்னா அவர் பெரிய பிரதமர், என்னை போன்றவர்கள் சாதாரண ஆட்கள் இருந்தால் நாங்கள் சொல்றோம், சுல்தான்கள் வேறு மன்னர்கள் வேறெல்லாம் இல்லை, மன்னர்கள் தான் சுல்தான்கள், சுல்தான்கள் தான் மன்னர். ஏன்னா அப்போ வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மன்னர்கள், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் சுல்தான்கள் அப்படின்லாம் இல்லை, எல்லாரும் ராஜாக்கள் தான். ராஜாக்கள் இந்த நாட்டிலேருந்து ஒளிஞ்சு போய் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிடுச்சு. வெள்ளக்காரன் இருக்கையிலேயே பாதி பேர் ஒளிஞ்சு போயிட்டாங்க, அதுக்கு பின்னாடி காங்கிரஸ், அதாவது சுதந்திர இந்தியா வந்த பின்னாடி நிறைய பேர் ஒளிஞ்சு போயிட்டாங்க. இப்போ வந்து அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து கேள்வியா வைக்க விரும்புகிறேன். அது காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் ஒரு உண்மையை வந்து உணர மாட்டேங்கிறாங்க. என்னன்னா மன்மோகன் சிங் ஏன் அந்த வார்த்தையை பேசினார்? சச்சார் கமிட்டி வந்து அந்த பரிந்துரைகளை கொடுக்குது, கொடுத்த நேரத்தில் வந்து 15% இடஒதுக்கீடை கொடுங்கன்னு சொல்லுது. அதுக்கு பின்னால ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியை வந்து போடுறாங்க, அவர்களும் இதையே வலியுறுத்துகிறார்கள், 15% இடஒதுக்கீடு கொடுங்க, அதுல வந்து முஸ்லீம்களுக்கு அதிகபட்சமா கொடுங்க அப்படின்னு சச்சாரை வலியுறுத்தி ரங்கநாத் மிஸ்ரா சொல்றாரு. எனவே இது ரெண்டு அறிக்கையும் வாங்கி வச்சுக்கிட்டு தான் மன்மோகன் சிங் தேசிய வளர்ச்சி மன்ற கூட்டத்துல பேசுறாரு. இது இவர்கள் சொன்ன எந்த பரிந்துரையையும் காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தல, அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க காங்கிரஸ் இதை நடைமுறைப்படுத்தவே இல்லை, அதை வாங்கி வச்சுக்கிட்டு முஸ்லீம்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாயிருக்கீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு தேவையானதை நாங்க செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு மன்மோகன் சிங் தேசிய வளர்ச்சி மன்ற கூட்டத்துல பேசினார். அது எதுனா, அது அந்த புண்ணுக்கு வந்து புணுக்கு தடவுற வேலைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கான வேலையை மன்மோகன் சிங் செய்தார், அவ்வளவுதான். எந்த குறைந்தபட்ச உரிமைகளையும் காங்கிரஸ் அரசும் கொடுக்கல. இப்ப கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னு பிஜேபி சொல்லுது, நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்றேன், இதுதான் உண்மை. அதே மாதிரி தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு விரோத போக்கை வந்து மோடி கைவிடணும். ஏன்னா அவர் ஒரு பிரதமராக இருப்பவர், இன்னைக்கு வரை அவர் தான் பிரதமர். முஸ்லீம்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், எல்லாரும் இந்திய நாட்டு மக்கள்னு அவர் எண்ணினா, நினைத்தா இந்த மத விரோத பேச்சுக்களை அவர் வந்து கைவிடும். ஏன்னா அவர் சுல்தான்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்க போறாங்க அப்படின்னா, இல்லையே நீங்க இப்ப தொடர்ச்சியா வந்து பலர் எழுதுறாங்க, நிறைய ஆங்கில பத்திரிகைகள் கட்டுரைகள் வருது, திப்பு சுல்தானோட பொள்ளு பேரெல்லாம் ரிச்சா எழுத்துக்கிட்டு இருக்காங்க கல்கத்தாவில் அப்படின்னு சொல்லி. அப்ப எந்த சுல்தானுடைய பேரர்களும் பேத்திகளும் யாரும் தங்களுக்கான குறைந்தபட்ச நலன்களை கூட பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. இதை மோடியும் பிஜேபியும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி சரி, எடுத்துக்கிறேன். சந்திரசேகரன் அவர்கள்ட்ட அவர் சொல்றாரு இல்லையா, ரங்கநாத் மிஸ்ரா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சச்சார் கமிட்டியா இருக்கு, வாங்கி வச்சுக்கிட்டாங்களே தவிர செயல்படுத்தல. அப்ப இங்கேயும் வாக்கு வங்கி அரசியல் சிறுபான்மை மக்களை குறிவைத்து நடத்துதா காங்கிரஸ் இல்லையே? சிறுபான்மை மக்களை குறிவைத்திருந்தா அன்றைக்கே அதற்கான நடவடிக்கை எடுக்கும் போதுதான் இவர்கள் பாஜக முட்டுக்கட்டை அன்றைக்கு பேசுறாரு. பாராளுமன்றத்தை நடத்த விடவில்லை அவர்கள், பாராளுமன்றத்தையே பாஜக நடத்த விடவில்லை. இதனை முடக்க தான் முயற்சி பண்ணாங்களே தவிர இதனை அமுல்படுத்த அவர்கள் முயற்சி செய்யவில்லை, அவர்கள் பண்ணல. எங்களுக்கு பாஜக எதிர்த்தது. செல்வகுமார் அவர்கள்ட்ட, அப்ப காங்கிரஸ் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கணும் கை தூக்கணும் நினைச்சா கூட அதை ஆரம்பத்தில் இருந்தே பாஜக தடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு விரோத போக்க உருவாக்குறாங்க, எங்களை வந்து வில்லன் மாதிரி காட்டுறாங்க இஸ்லாமியர்களை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? இது வந்துங்க, கட்சி ஆரம்பிச்சிருந்து ஒன்றுல தெளிவா இருக்கும், யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஒவ்வொரு குடிமகனும் சமமாக நடத்தப்பட வேண்டும். ஒருத்தருக்கு தனி ப்ரிஃபரன்ஸ், தனி ப்ரிவிலேஜ், ரிசர்வேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அனைவரும் சமம் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கும். ஒருத்தருக்கு மட்டுமே வாக்கு வங்கி அரசியலை வந்து காங்கிரஸ் செய்யக்கூடாது, எந்தெந்த இடத்துல செய்கிறதோ அதை எடுத்துருக்கோம். இப்போ வந்து உதாரணம், நம்ம வாக்கு வங்கி அரசியல் என்ன அப்படின்னா, பாஜக சிறுபான்மை மதத்துக்கு எதிர் அப்படிங்கிறத காட்டிலும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த பூத்துக்களில் வந்து நீங்கள் ஓட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் ஒன் சைடு ஓட்டு போடுறாங்க. அந்த கூட்டணிக்கு வந்து 90% வாக்குகள் போகுது, பாஜகவுக்கு 5% கூட வர்றதில்ல. இதுதான் வாக்கு வங்கி அரசியல், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து
அவர்களுடைய அனைத்து வாக்குகளையும் வாங்குற நோக்கத்துல காங்கிரஸ் செயல்படுறாங்க. ஏங்க, எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்றீங்கன்னா உங்களுக்கும் போட போறாங்க. எல்லாருடைய நம்பிக்கையும் பெறலன்னு தானே இதுல இருந்து தெரியுது. நீங்க எல்லா மக்களுக்கான அரசு. அப்ப செல்வகுமார், அப்ப பாஜக பண்றது என்ன? அதுவும் வாக்கு வங்கி தானே. அப்ப நான் எங்களுக்கு முஸ்லீம் மக்களுடைய வாக்கு அந்த பக்கம் இல்ல அப்படின்னா, நாங்க இந்து மக்களுடைய வாக்கு நாங்க கன்சல்டேட் பண்றதுக்கு என்னென்ன வேலையோ அது மாதிரிதானே நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மன்னர்களை பற்றி கர்நாடகால பேசுறாரு மோடி அவர்கள். மன்னர்களை அவமதிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதே சுல்தான்களை பற்றி பேசுவதில்லைன்னு. ஆனா உங்களுடைய பாஜக உடைய அமைச்சரே பேசியிருக்கிறாருல, சத்திரியர்களை பத்தி பேசியிருக்கிறாருல, மோடி அவர்கள் சொன்னது வந்து சுல்தான்கள் வந்து முகலாயர் படையெடுப்புன்னு தான் சொல்றோம். அப்ப வந்து அவர்களுடைய முகலாயர் நோக்கம் வந்து இங்கிருந்து வளங்களை சுரண்டுவது. நம்ம கஜினி முகமது பத்தி எல்லாம் படிக்கிறோம், எல்லாரும் இங்கிருந்து எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அந்த அது போன்ற நாட்டை சுரண்ட வந்தவர்களுக்கு அவர்களை கொண்டாடுகிறது காங்கிரஸ், நாட்டுக்காக உழைத்தவர்கள். இதுவும் நான் என்ன கேட்கிறேன், இதுவும் இந்து மக்களுடைய வாக்கு வங்கியை அறுவடை செய்வதற்கான வேலையா? இப்ப நான் நடந்த வரலாற்று எப்படி மறைக்க முடியும்? தாஜ்மஹால கட்டினது யாரு? எந்த இங்க இருந்து கொள்ளையடிச்சிட்டு போய் கட்டினாங்களா? நான் பதில் சொல்றேன். இங்க இருந்து கொள்ளையடிச்சிட்டு போய் கட்டினாங்களா? தாஜ்மஹாலுக்கு பின்னாடி என்னுடைய கேள்விதான். அவுரங்கசீப் கோவில் அடிக்கலன்னு சொல்ற, அப்ப என்ன பண்ணாரு? இந்திய கலாச்சாரத்தை அழித்ததில் அவுரங்கசீப்புக்கு அவுரங்கசீப்ப கொண்டாடுற நீங்க, திப்பு சுல்தான கொண்டாடுற நீங்க, சிவாஜி கொண்டாட மாட்டோம். இருங்க கிடையாதா? சரி வரேன், சரி நான் வரேன், வரேன். இருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கிறாரு, வரேன். இருங்க, ஒரு இடத்துல கூட ஒரு கோயிலை அவுரங்கசீப் பிடித்தார்னு எழுதல. ஆயிரம் புக்கு ஆயிரம் புக்கு எடுத்து காட்டுவேன். அப்புறம் கோவில்கள் வட இந்தியாவில் குறிப்பாக கோவில்கள் எப்படி அழிந்தது? நான் கேக்குறேன், கோவில் அங்க இருந்துச்சு அழிச்சாருன்னு சொல்றதா? இந்தியாவை கொள்ளையடிப்பதற்காக வந்த கூட்டம் முகலாய கூட்டம். அவர்கள் இந்தியாவை சென்றார்கள், இந்தியாவின் பலம் எடுத்து செல்லப்பட்டது. இந்த ரெண்டு பேரும் பேசுனா கருத்து தெளிவா கேட்காது. இருங்க, நான் வரேன், பேசுங்க செல்வகுமார், சுருக்கமாக, நேரம் குறைவா இருக்கு. எந்த பார்வையில் வெள்ளையர்களை வைக்கிறோமோ அது போலத்தான் மற்ற கொள்ளையர்களையும் வைக்க வேண்டும். அதனால் இந்திய அரசர்களை, இந்தியாவின் பாரம்பரியத்தை கட்டி காத்த அரசர்களை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் மோடி சொல்லியிருக்காரு. இப்ப திப்பு சுல்தான் ஒரு கொடுங்கோல் அரசன், அப்படி எத்தனை பேர்த்த கொன்று குச்சிக்கிறது வரலாற்று ஆதாரமே இருக்கு. அதையெல்லாம் விடுத்து அவரை கொண்டாட வேண்டாம். சரி, இந்திய அரசர்களை கொண்டாடும் நோக்கத்துல சொன்னதுதானே ஒழிய எங்க மத. சரி, நான் அதான் கேக்குறேன் செல்வகுமார், மறுபடியும் நான் கேக்குறேன். பாஜக உடைய மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா அதை என்ன சொல்றாரு? ஆங்கிலேயர்களுடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக சம்பந்தம் போட்டவர்கள் தான் இந்த அரசர்கள், மன்னர்கள்ங்கிறார். அப்ப இதை என்ன சொல்லி நீங்க கொண்டாடணுங்கிறீங்க? அவரே சொல்றாரு இவங்க வந்து ஆங்கிலேயர்களுடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக சம்பந்தம் போட்டவர்கள்ங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவர் குறிப்பிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து திரும்ப பெற்றுட்டாரு, அதுல மன்னிப்பு கேட்டாரு. இப்ப நீங்க தானே சொன்னீங்க சாம்பிள் பிட்ராடோ பேசுனா அது ஏன் இந்த சமயத்துல பேசணும்னு? அப்ப இவர் மட்டும் ஏன் இந்த சமயத்துல பேசுறாரு? திரும்ப பெற்றா சரியா? கொள்கை முடிவுக்கும் தவறுதலாக ஒரு நபர் வரலாற்று பதிவு பற்றி வந்து ஃபியூச்சர் பிளான் அவருடைய அறிக்கை அவரோட திட்டமா சொல்றதுக்கும்
திட்டமா சொல்றதுக்கும் வரலாற்றா திருச்சு அவர் மறந்து கூட சொல்லிருக்கலாம். அது இல்ல, மறந்து ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு. அப்ப ராஜ்புத் அரசர்கள் கிட்ட எதிர்ப்பு வருது, உடனே இந்த இத கன்சாலிடேட் பண்றதுக்கு சனாதனமா, இத கன்சாலிடேட் பண்ண சனாதனமா? இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, ஒரு ஒரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி செய்யறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில கேள்வி எழும் பொழுது, இந்த மாதிரி வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கொண்டு வருவோம், அமெரிக்கால வந்து 55% எடுத்துக்கலாம், அதற்கு ஒரு சொல்யூஷனா கொடுக்கும் போதே பிரச்சனை. இந்த 1 லட்சம் ரூபாய் வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கு எங்க இருந்து பணம் வரும் அப்படின்னு அவங்க கொடுக்கறதுனாலதான் பிரச்சனை.